பிரதமர் பதவியிலிருந்து ரணில் நீக்கப்படுவார். பெண்ணொருவர் ஆரோடம். நாகலிடம் சிஐடி அதிரடி வாக்குமூலம். பணத்தை கொட்ட போகும் சர்வதேச நாடுகள் மகிழ்ச்சியில் ரணில். காப்பூத்து சாதாரண தர பரீட்சையை நடத்துவது தொடர்பில் நாடாளுமன்றில் நடந்த விவாதம். சூடு அணிவதற்குள் கோட்சாவிற்கு எதிராக களத்தில் குதித்த அமைச்சர்கள். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று பதவியேற்ற அமைச்சர்களுக்கு சம்பளம் கிடையாது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. இன்னும் ஓரிரு மாதங்களில் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதவி விலகிய பின்னர் ஜி எல் பீரிஸ் போன்ற ஒருவர் பிரதமராக வருவார் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் ஸ்திரத்தன்மையும் ராஜபக்சாக்களின் பாதுகாப்பினையும் குறையும் வரைதான் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இம்முறை ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்ற போதிலும் எந்தவொரு வெளிநாட்டு அரச தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். காணி முகத்துடல் மற்றும் அலரி மாளிகைக்கு முன்பாக மே 9 இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினருடனும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பெற்று வருகின்றனர். மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சமீபத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தற்போது முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவிடம் தற்போது வாக்குமூலம் பெறப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையுடனான சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஈடுபாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு முக்கியமானதாகும் என்று டுவிட்டர் பதிவொன்றின் மூலம் பிரதமர் கூறியுள்ளார். கடன் நிவாரணங்களை பெறுவதற்கு இலங்கைக்கு உதவி வழங்க G7 நாடுகள் முன்வந்துள்ளன. உலக வல்லரசுகளின் அமைப்பான G7 நாடுகளின் நிதியமைச்சர்களது மாநாடு ஜெர்மனியில் இடம்பெற்றது. அந்த மாநாட்டில் இணக்கப்பட்ட கடித வரைவு ஒன்றில் இலங்கை பெற்றுள்ள கடன்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடன்களை திருத்திச் செலுத்துவதை இடைநிறுத்தியுள்ள நிலையில் இலங்கைக்கான உதவிகளை வழங்க G7 நாடுகள் ஊக்குவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடன்களை திருப்பிச் செலுத்துவதை இடைநிறுத்தியுள்ள நிலையில் இலங்கைக்கான உதவிகளை வழங்க G7 நாடுகள் ஊக்குவிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடனான வினைத்திறனான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும். அத்துடன் இலங்கைக்கு கடன் வழங்கிய செல்வந்த நாடுகள் கடன் நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தப்படுவதுடன் பெருநன்கொடை அமைப்பான பரிஸ்கிளப்போடாக இலங்கைக்கு உதவிகளை வழங்கவும் G7 நாடுகள் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் காப்பூத்து சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து முறைகளில் ஏற்படும் பற்றாக்குறையினால் பாதிக்கப்படாத வகையில் வேலைத்திட்டம் ஒன்றை வகுக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் உறுப்பினர் சிலர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் டலஸ் அழகப்பெரும பிள்ளைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படாமையால் பரீட்சைக்கு முகம் கொடுப்பதில் தீர்மானம் இல்லாமல் இருப்பதாக தெரிவித்தார். போக்குவரத்து அமைச்சர் இல்லாத நிலையில் போக்குவரத்து பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தலைமைத்துவத்தை வழங்குமாறு சபாநாயகரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்களின் முக்கிய கவலை அவர்களுக்கான பொது போக்குவரத்தாகும். இதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தன இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் மனதில் சிந்தித்து முடிவொன்று எடுத்ததாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வீட்டுக்கு செல்ல வேண்டும் என நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் காணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் ஹெரின் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவை கட்சி அரசியலா அல்லது நெருக்கடிக்கு தீர்வா என்பதே இந்த சந்தர்ப்பத்தில் சிந்திக்க வேண்டிய விடயம். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகவில்லை. கட்சி சார்பற்ற போராட்டத்திற்காக சுயாதீனமாக செயற்படுகின்றேன். இதனால் எனக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தினாலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை. நான் எடுத்த இந்த முடிவானது கட்சியினால் எடுக்க முடியாது போன அதேபோல் எடுக்க வேண்டிய முடிவு எனவும் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மனுச நாணயக்காரமும் கலந்து கொண்டுள்ளார். பொதுமக்கள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா IOC நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பெட்ரோல் நிலையங்களில் கேன் மற்றும் போத்தல்களில் பெட்ரோல் வழங்குவதை இடைநிறுத்துவதற்கு IOC நிறுவனம் தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூலம் நேரடியாக வாகனங்களுக்கு மாத்திரமே பெட்ரோல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இன்று பதவியேற்றுள்ள புதிய அமைச்சரவைக்கு சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் சிறப்புரிமைகளை குறைப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் பதிவொன்றையிட்டுள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தின் 9 புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியிலிருந்து ரணில் நீக்கப்படுவார், பெண்ணொருவர் ஆரோடம். நாவலிடம் சிஐடி அதிரடி வாக்குமூலம். பணத்தை கொட்ட போகும் சர்வதேச நாடுகள் மகிழ்ச்சியில் ரணில். காப்பூத்து சாதாரணதர பரீட்சையை நடத்துவது தொடர்பில் நாடாளுமன்றில் நடந்த விவாதம். சூடு தணிவதற்குள் கோட்டாவிற்கு எதிராக கழுத்தில் குதித்த அமைச்சர்கள். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று பதவியேற்ற அமைச்சர்களுக்கு சம்பளம் கிடையாது, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு.